தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தவக்காலம் இரண்டாம் வாரம், மார்ச் மாதம் இரண்டாம் தேதி, செவ்வாய்க்கிழமை. துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்துக்கேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்துக்கேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேலையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேலையிலெல்லாம். தூதி சத்தத்தா உள்ளம் நிறைந்தா தூயரின் பலன் கிடைக்கும். தூதி சத்தத்தா
உள்ளம் நிறைந்தால் தூயரின் பெலன் கிடைக்கும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இன்றைய நற்செய்தி வாசகம். அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கு அரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2021 மார்ச் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதியில் ஆண்டவர் இயேசு தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவர் என்று கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாவும் தன்னுடைய பாடலில் ஆண்டவர் தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார் என்று பாடுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசுவும் சரி, அன்னை மரியாவும் சரி, இங்கு வலியுறுத்துவது நாம் அனைவரும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். அப்படி தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் கடவுள் நம்மை நிச்சயம் உயர்த்துவார் என்பதாகும். அன்பாந்தவர்களே, பங்குத்தந்தையரின் பாதுகாவலரான புத ஜான் மரிய வியானி சொல்லுவார், தாழ்ச்சி என்ற புண்ணியம்தான் எல்லா புண்ணியங்களுக்கும் தாய் போன்ற புண்ணியம். இதிலிருந்துதான் எல்லா புண்ணியங்களும் பிறக்கின்றன என்று சொல்லுவார்.
மேலும் இதனை ஒரு எடுத்துக்காட்டு வழியாக புரோ ஜான் வரியவியானி விளக்குவார். தாழ்ச்சி என்ற புண்ணியமானது ஜபமாலையில் உள்ள எல்லா மணிகளையும் இணைக்கக்கூடிய நரம்பு போன்றது. அந்த நரம்பு வெட்டப்பட்டால் ஜபமாலையில் உள்ள எல்லா மணிகளும் சிதறிவிடும். அதுபோல ஒருவரிடம் தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லை என்றால் வேறு எந்த புண்ணியமும் அந்த நபரிடம் இருக்க இயலாது, இருக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நமதாக்குவோம். அப்போது கடவுள் நம்மை நிச்சயம் உயர்த்துவார். மன்றாடுவோமாக. தாழ்ச்சியின் பிறப்பிடமே இறைவா, நீ எங்களுக்கு தந்துள்ள இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் தாழ்ச்சியோடு வாழும்போது நீர் எங்களை உயர்த்துகின்றேன் என்பதை அறிந்து கொண்ட நாங்கள் அனைவரும் அதன்படி வாழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.